ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பர் யுனைடெட் ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் குரோட்டியாவில் இப்போ கரண்டாக நடக்கிற டோர்னமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம சேனலில் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டோர்னமெண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ ஃபிடே உமன்ஸ் செஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 12 கிளாசிக்கல் கேம்ஸ் நடக்கும். ஸோ 12 கேம்ஸில் 6.5 பாயிண்ட்ஸ் யார் ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னரு. ஸோ ரெண்டு பிளேயர்ஸ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூ வென்ஜுன் வர்சஸ் லீ டிங் ஜி. ஸோ ஜூ வென்ஜுன் தான் பார்த்தீங்கன்னா கரண்ட், லீ டிங் ஜி பார்த்தீங்கன்னா தான் இப்போ சேலஞ்சர், ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் ரெண்டு கேம் நடந்திருக்கு. ஸோ ரெண்டு கேமும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ட்ராவில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் டே. ஸோ தேர்ட் கேம் பார்த்தீங்கன்னா 8th July தான் நடக்க போகுது, அதாவது நாளைக்கு. ஸோ இதுக்கு அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிற டோர்னமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் யுனைடெட் ரேபிட் அண்ட் பிளிட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா 5th ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த டோர்னமெண்ட்ல பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 பிளேயர்ஸ் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் பிளேயர்ஸ் வந்து 2 பேர் இருக்காங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்ல இருக்கிற பிளேயர்ஸ்லாம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நெப்பமச்சி, அலிரிசா பிரோஷா, ஃபேபியானா கரோனா, அப்புறம் டூடா, அப்புறம் ரிச்சர்ட் ராபோர்ட், மேக்னஸ் கால்சன், இவான் செரிக், குகேஷ் விஸ்வநாதன் ஆனந்த், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டான்டின். ஸோ இவங்க 10 பிளேயர்ஸ் தான் விளையாட போறாங்க. ஸோ இந்த கேமுடைய ஃபார்மெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரேபிட். ஸோ ரேபிட் பார்த்தீங்கன்னா 25 minutes பிளஸ் 10 seconds இன்க்ரிமெண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரவுண்ட் ராபிட். ஸோ ரேபிட்ல பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான பாயிண்டிங் சிஸ்டம்ஸ் வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து யார் கேமை வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து 2 points கொடுக்கப்படும், யார் கேமை ட்ரா பண்ணுறாங்களோ ஆளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கப்படும். ஸோ கேமை லூஸ் பண்ணுறவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது. பிளிட்ஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 5+2 இன்க்ரிமெண்ட் ஃபார்மெட்டில் விளையாடுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டபுள் ரவுண்ட் ராபின். ஸோ இதில் வந்து வின் பண்ணுறவங்களுக்கு 1 point, ட்ரா பண்ணுறவங்களுக்கு 1/2 point. இது வந்து நார்மல் ரூல் தான். அதுக்கப்புறம் லூஸ் பண்ணுறவங்களுக்கு பாயிண்ட்ஸே கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய ரெண்டு இந்தியன் பிளேயர்ஸ் ஒரு ரவுண்டில் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத ஒரு சின்ன சம்மரி மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எந்த கேமுமே பார்த்தீங்கன்னா ப்ரீஃபாக பார்க்க போகிறதில்ல. ஸோ ரவுண்ட் ஒன்லேயே பார்த்தீங்கன்னா குகேஷ்க்கு வந்து கால்சன் கூட பேர் ஆகுது. ஸோ இந்த கேமில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேபிட் ஃபார்மட், 25 minutes பிளஸ் 10 seconds. ஸோ இது வந்து 5th வந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த கேமு, 5th July. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 3 games பிளே பண்ணாங்க, அதுக்கப்புறமா திருப்பி 6th July வந்து 3 rounds பிளே பண்ணாங்க, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குகேஷ் வந்து ஒயிட் பீஸஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு கால்சனுக்கு எதிராக. ஸோ குகேஷ் வந்து E4 ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ கால்சன் பார்த்தீங்கன்னா இது வந்து சிசிலியன் டிஃபென்ஸ் பிளே பண்ணுறாரு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ கேமில் எங்கே டேர்னிங் பாயிண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கரெக்டாக 20th மூலம் வந்து கால்சன் வந்து F5 பிளே பண்ணுறாரு. ஸோ F5 பிளே பண்ணி அவருக்கு வந்து E and F pawns வந்து கனெக்டடாக இருக்குது. ஸோ E and F pawns வந்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கு குகேஷ் கிட்ட இப்போ பான்ஸ் கிடையாது. ஏன்னா குகேஷோடைய D and E pawns பார்த்தீங்கன்னா ஓவர் புஷ் ஆயிருக்கு. ஸோ குகேஷோடைய E and F pawn வந்து கால்சனுடைய ரெண்டு கனெக்டட் பான்ஸை வந்து கடந்து போயிருக்கு. ஸோ இதுலேருந்து கால்சனுக்கு வந்து இந்த ரெண்டு பானையும் நம்ம விட்டோம்னா ரொம்ப டேஞ்சராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிஷப் G5 பிளே பண்ணுறாரு குகேஷ். ஸோ பிஷப் G5 பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நார்மலான மூதா, இது வந்து ஒரு ஈக்குவலிஷான பொசிஷன் தான். இப்போ F4. ஸோ கால்சன் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக அவருடைய F1 வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல குகேஷ் என்ன பிளே பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா Qc2 பிளே பண்ணுறாரு. ஸோ Qc2 தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலருந்து ஃபஸ்ட்டு இன்அக்யூரசி. ஸோ Qc2 பிளே பண்ணுறதுனால அவர் வந்து கால்சனுடைய E and F1 வந்து ஃபர்தராக புஷ் பண்ண அலோவ் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இந்த இடத்துல Qc2 பிளே பண்ணுறதுக்கு பதிலாக Rook F1 பிளே பண்ணியிருக்கலாம். ஸோ Rook F1 பிளே பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பானை வந்து 2 times அட்டாக் பண்ணுறோம். ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா கால்சன் வந்து F1 புஷ் பண்ணார்னா கூட நம்ம G pawn வச்சு கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ G pawn ஒன்ஸ் நம்ம வச்சு கேப்சர் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய கிங்ஸை டேமேஜ் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். கிங்ஸை டேமேஜ் ஆகுறது பெரிய விஷயம் கிடையாது, ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் என் கேம் வரைக்கும் இருக்கும். பட் கால்சனுடைய கனெக்டட் பான்ஸை வந்து நம்ம பிரேக் பண்ணுறோம். பட் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா Qc2 பிளே பண்ணுறாரு குகேஷ். ஸோ Qc2 பிளே பண்ணுறது மூலிமா ஸோ கால்சன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பிஷப்பை வந்து கிக் பண்ணுறாரு. ஸோ இப்போ இந்த பிஷப்பை கிக் பண்ணுறது மூலிமா பாருங்க நம்மளால வந்து இந்த F1 கேப்சர் பண்ண முடியும், ஏன்னா ரூக் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால குகேஷால வந்து பிஷப் H4 தான் பிளே பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து கால்சன் வந்து E pawn வந்து ஃபர்தராக புஷ் பண்ணுறாரு. ஸோ E pawn ஃபர்தராக புஷ் பண்ணுறது மூலிமா பாருங்கள் இந்த ரெண்டு பான் எவ்வளோ டேஞ்சராக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, கால்சனுடைய குயின் பார்த்தீங்கன்னா குகேஷோடைய கிங் சைடை வந்து சூப்பராக ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதுலேருந்து கால்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 point அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ கால்சனுக்கு சின்ன அட்வான்டேஜ் கிடைச்சாலே போதும், அவர் கேமை வந்து ரொம்ப சூப்பராக கன்வெர்ட் பண்ணிடுவார்.
அதுவும் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து சிக்ஸ்த் ரேங்க்ல வந்து கனெக்டட் பாசர் பான்ஸ் வந்து நம்ம எந்த ரீசனுமே இல்லாம அலோ பண்ணோம்னா நம்மளுடைய சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி ஆயிடும். ஏன்னா கால்சனுக்கு எதிராக ஆடும் போது மிஸ்டேக்ஸ்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்ப E3 புஷ் பண்றாரு. ஸோ E3 புஷ் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க, இந்த ரெண்டு பான்ஸுமே பாத்தீங்கன்னா நம்மளால அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இ பானை வந்து எஃப் பானை வந்து சூப்பரா கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப குயின் G6. ஸோ குயின் G6 பிளே பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க, இந்த பொசிஷனுக்கு அப்புறமா கால்சன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.2 பாயிண்ட்ஸ்ல வந்து அட்வான்டேஜ்ல இருக்காரு. ஸோ இந்த இடத்துல இருந்து கால்சன் வந்து எந்த மிஸ்டேக்குமே பண்ணல. ஸோ இந்த இடத்துல குகேஷ் பண்ண ஒரே ஒரு தப்பான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து இந்த இடத்துல வந்து ரூக் F1 பிளே பண்றதுக்கு பதிலா குயின் C2 பிளே பண்றாரு. ஸோ ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து குயின் C2 பிளே பண்றதுக்கு பதிலா நம்ம ரூக் F1 பிளே பண்ணியிருந்தோம்னா கால்சனுடைய கனெக்டட் பான்ஸை நம்மளால பிரேக் பண்ண முடிஞ்சிருக்கும். பட் எனிவே இப்ப குயின் G6 அப்புறமா பாருங்க, கம்ப்ளீட்டா வந்து கால்சனுக்கு தான் வந்து கேம் வந்து ஃபேவரா இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா கால்சன் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணாம கேம் வந்து அழகா என் கேம் வரைக்கும் கொண்டு போயிட்டு அவருடைய ரெண்டு கனெக்டட் பான்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இந்த கனெக்டட் பான்ஸை வச்சு கால்சன் வந்து கேமை வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த பொசிஷனில் பாருங்க கால்சனுடைய பீசஸ் வந்து எவ்வளோ சூப்பராக கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து ரூக் அண்ட் குயின் பேட்டரி வந்து சூப்பராக ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன்னா கால்சனுடைய ரூக் அண்ட் குயின் பேட்டரி ஃபார்ம் பண்ணியிருக்க இடத்துல குகேஷோடைய கிங் வந்து பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஸோ கம்பேரிங் ஒயிட்டுடைய கிங்கோட கால்சனுடைய கிங் வந்து ரொம்பவே சேஃபாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல குகேஷ்க்கு வந்து பாசர் பான் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த பானை வந்து நம்ம வந்து ஃபர்தரா ஆப்போனன்ட்டுடைய ரேங்க்கு கொண்டு போறதுக்கு இன்னும் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா குகேஷ் வந்து கேமை வந்து ரிசைன் பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா குகேஷ் வந்து கால்சன் கூட வந்து லாஸ் பண்றாரு. அண்ட் இன்னொரு சைட்ல நம்ம விஸ்வநாதன் ஆனந்த் பாத்தீங்கன்னா அலிரஜா பிரோஜா கூட விளையாண்டு கேமை வந்து டிரா பண்றாரு. இப்ப ரவுண்ட் டூல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். ஸோ ரவுண்ட் டூல பாத்தீங்கன்னா நம்ம விஷய ஆனந்துக்கு பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் ராபர்ட் கூட பேரிங் ஆகுது. ஸோ நம்ம விஷயானந்த் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ ஆனந்த் பாத்தீங்கன்னா E4 ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா சிசிலியன் டிஃபென்ஸா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப நைட் F3 நைட் C6. ஸோ இதுலாம் பாத்தீங்கன்னா நார்மலான மூவ்ஸ் தான். ஸோ அன்டில் 14th மூவ் வரைக்கும் எல்லாமே நார்மலா தான் போயிட்டு இருந்தது கேம்ல. 14th மூவ்ல ரிச்சர்ட் ராபர்ட் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பிஷப் F4 பிளே பண்றாரு. ஸோ பிஷப் F4 மூலியமா ஆனந்துக்கு வந்து ஒரு சின்ன அட்வான்டேஜ் கிடைக்குது. ஸோ அந்த அட்வான்டேஜை வச்சு ஆனந்த் எப்படி கேமை கன்வெர்ட் பண்றாருன்னு பாருங்க. ஸோ இந்த இடத்துல பிஷப் F4 எதனால சின்ன இன்அக்யூரசி நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஒயிட்டுக்கு பெஸ்டான மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா A3. ஸோ A3க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பிஷப்பை வந்து சேலஞ்ச் பண்றோம். கண்டிப்பா இந்த நைட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த நைட்டை நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம பிஷப்பை திருப்பி சேஃபான ஸ்கொயருக்கு நீங்க கொண்டு போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிம்பிளா இந்த இடத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நைட் C4 பிளே பண்ணலாம். ஸோ நைட் C4 பிளே பண்ணி நம்ம குயின் அட்டாக் பண்றோம் அண்ட் ராபர்டோடைய பிஷப் அட்டாக் பண்றோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராபர்ட் வந்து அவருடைய குயினை காப்பாத்தினார்னா கண்டிப்பா அவருடைய பிஷப் வந்து போயிடும் அண்ட் அவர் வந்து ஒரு பீஸ் டவுன்ல ஆயிடுவார். ஸோ ஆனந்துக்கு எதிராக ஒரு பீஸ் டவுன்ல ஆனா என்ன ஆகுன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால இந்த பொசிஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா A3 பிளே பண்ண உடனே இமீடியட்டா இந்த பிஷப் வந்து ஒரு டிசிஷன் எடுத்தே ஆகணும். ஸோ கண்டிப்பா இந்த பிஷப் பாத்தீங்கன்னா இந்த நைட்டை கேப்சர் பண்ணி தான் ஆகணும். ஸோ ராபர்டும் பாத்தீங்கன்னா இந்த பிஷப் வச்சு நைட்டை கேப்சர் பண்றாரு. ஸோ இந்த பிஷப் வச்சு நைட்டை கேப்சர் பண்றதுனால ஆனந்துக்கு என்ன அட்வான்டேஜ்? ஸோ இப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து பி பானை வச்சு இந்த பிஷப்பை கேப்சர் பண்றாரு. B takes C3 மூலமா பாருங்க, இப்ப ஆனந்தோடைய சி அண்ட் டி பான் வந்து கனெக்டட் பான்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்ப ஆனந்துக்கு பாத்தீங்கன்னா சென்டர்ல வந்து ரெண்டு பாசர் பான் இருக்கு. பட் ராபர்டுக்கு பாத்தீங்கன்னா சி அண்ட் டில பாத்தீங்கன்னா பான்ஸே கிடையாது. ஸோ இது மூலிமா ஆனந்துக்கு வந்து சென்டர்ல பான் கண்ட்ரோல் எக்ஸ்ட்ராவா கிடைக்குது. அண்ட் இந்த கேம் பாத்தீங்கன்னா ஆனந்தோடைய கண்ட்ரோலுக்கு வருது. ஓகேங்களா? இப்ப திருப்பி பாத்தீங்கன்னா பிஷப் A4. ஸோ பிஷப் A4 மூலிமா பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு இன்அக்யூரசி. ஸோ பிஷப்பை எடுத்துட்டு வந்து A4ல போடுறதுனால குயின் அட்டாக் பண்றாரு. பட் அட் த சேம் டைம் இந்த இடத்துல குயின் F3 பிளே பண்றதுக்கு ராபர்டே அலோ பண்றாரு. ஸோ குயினையும் பாத்தீங்கன்னா ஆனந்த் டெவலப் பண்றாரு. ஸோ குயினை டெவலப் பண்றது மூலிமா B7ல இருக்க பானையும் பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றாரு. இப்ப ரூக் ACA. ஸோ ரூக் A8 பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு இன்அக்யூரசி. ஸோ நீங்க ரூக் A8 பிளே பண்றது மூலமா பாத்தீங்கன்னா இந்த B7 பானை வந்து விட்டு தரீங்க. ஸோ இந்த B7 பானை விட்டு தரத்துக்கு எந்த ஒரு காம்பன்சேஷனுமே கிடையாது பிளாக்கு. ஸோ ஆனந்தும் பாத்தீங்கன்னா இமீடியட்டா குயின் டெக்ஸ் B7 பிளே பண்றாரு. ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா ஆனந்துக்கு வந்து குயின் சைட்ல பாசர் பான் இருக்கிறத வச்சு கேமை வந்து சூப்பரா கன்வெர்ட் பண்ணி கேமையும் வந்து எந்த விதமான மிஸ்டேக்கும் பண்ணாம கேமை வந்து வின் பண்றாரு. ஸோ இந்த பொசிஷனுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ராபர்ட் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. அண்ட் இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா குகேஷ் வந்து ஏன் எப்போ மிச்சு கூட கேமை வந்து டிரா பண்றாரு. இதோட ரவுண்ட் 2 முடியுது.
இப்ப ரவுண்ட் த்ரீல என்ன நடந்ததுன்னு பாக்கலாம். சோ பிரோஸ்னா கூட பாத்தீங்கன்னா குகேஷ் வந்து ரவுண்ட் த்ரீலயே வந்து டிரா பண்றாரு. ரவுண்ட் த்ரீல பாத்தீங்கன்னா நம்ம ஆனந்த் பாத்தீங்கன்னா கன்ஸ்டன்டினோட பிளே பண்றாரு. சோ இதுல ஆனந்த் பாத்தீங்கன்னா பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த கேம் பாத்தீங்கன்னா குயின்ஸ் கேம்பிட் அக்செப்டட். இப்ப டிடெக் சி போர் பிளே பண்றாரு ஆனந்த். சோ இப்ப பாத்தீங்கன்னா நைட் எஃப் த்ரீ. சோ இந்த கேமும் பாத்தீங்கன்னா 14th மூவ் வரைக்கும் ஈக்குவலா தான் போயிட்டு இருக்கு. ஸோ 14th மூவ் வரைக்கும் ரெண்டு பிளேயருக்குமே எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாம அவங்கவுங்களுடைய பீஸை வந்து நல்லா டெவலப் பண்ணி பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ரேப்போர்ட் என்ன பிளே பண்றாரு பாத்தீங்கன்னா A4 ஸ்ட்ரைக் பண்றாரு. ஸோ A4 பாத்தீங்கன்னா ரேப்போர்ட் கிட்ட இருந்து இந்த இடத்துல ஒரு சின்ன இன்னக்கிரசி. ஸோ இந்த இன்னக்கிரசியை வச்சு ஆனந்த் வந்து ஒரு பிரில்லியண்டான மூவ் பிளே பண்றாரு. ஸோ அது என்னன்றதை நம்ம கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். ஸோ A4 புஷ் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த பொசிஷன்ல பிளாக்கு வந்து பிடெக்ஸ் A4 தான் பெஸ்டானமோ இந்த பானை வந்து பிளாக் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதான் பிளாக்கு வந்து அட்வான்டேஜ். ஸோ ஆனந்தும் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த லைனை ஸ்பாட் பண்றாரு. இப்ப பிடெக்ஸ் A4 அண்ட் திருப்பி இப்ப ஒயிட்டால பிடெக்ஸ் A4 பிளே பண்ண முடியாது. நீங்க பிடெக்ஸ் A4 பிளே பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பிஷப் வந்து ஹேங்கிங்ல இருக்கு. ஸோ அதனால இந்த இடத்துல ரூக்கை வச்சு தான் இந்த பானை கேப்சர் பண்ண முடியும். ஸோ ரூக்கை வச்சு இந்த பானை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஆனந்த் வந்து ஒரு பிரில்லியண்டான மூவ் பிளே பண்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த B3 பானை வந்து ஆனந்த் வந்து எக்ஸ்ட்ராவா கேப்சர் பண்றாரு. ஸோ இந்த B3 பானை எதுக்காக கேப்சர் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ரூக்கை வந்து இந்த B3 பானை வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கார்டை வந்து ரிமூவ் பண்றாரு. இப்ப ஆனந்துக்கும் ரூக் போகுது, ஒயிட்டுக்கும் பாத்தீங்கன்னா ரூக் போகுது. ஸோ இந்த டோட்டல் எக்ஸ்சேஞ்சுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பானை வந்து பிளாக்கு வந்து இருக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பானை வச்சு ஆனந்த் வந்து கேமை வந்து சூப்பரா பினிஷ் பண்றாரு, எந்த விதமான தப்புமே இல்லாம. ஸோ பிளாக்கு பாருங்க, தனியா இந்த குயின் சைட்ல இருக்கிற இந்த ஒரு பான் வந்து பாசர் பானா இருக்கு. ஸோ இந்த பானை தடுக்கிறதுக்கு எந்த பானுமே கிடையாது. ஸோ அதை வச்சு ஆனந்த் வந்து ஈஸியா பீசஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸுமே இல்லாம கேமை வந்து கொண்டு போறாரு. ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் த்ரீலயும் பாத்தீங்கன்னா ஆனந்த் வந்து கேமை வந்து வின் பண்றாரு, ஓகேங்களா. ஸோ இந்த பொசிஷன்ல இருந்து ஒயிட் வந்து கேமை வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஏன்னா பிளாக்கு பாத்தீங்கன்னா 4 பான்ஸ் இருக்கு, ஒயிட்டுக்கு வந்து 3 பான் தான் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, இப்ப இந்த சைட்ல பிளாக்குடைய ஹெச் பான் வந்து பாசர் பானா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பானை வந்து ஒயிட்டால சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், ஓகேங்களா. ஸோ இப்ப ரவுண்ட் 4க்கு வந்துட்டோம். ஸோ இந்த ரவுண்ட் 4 பாத்தீங்கன்னா நேத்து நடந்தது, அதாவது 6th July, ஓகேங்களா. ஸோ 6th July பாத்தீங்கன்னா ரவுண்ட் 4, 5 and 6 மூணு ரவுண்ட் நடந்தது. ஸோ இப்ப ரவுண்ட் 4ல என்ன நடந்ததுன்னு பாக்கலாம். ஸோ ரவுண்ட் 4ல பாத்தீங்கன்னா நம்ம விஷயானந்த் வந்து இவான் சரிக்க ஃபேஸ் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம விஷயானந்த் பாத்தீங்கன்னா ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த கேம் பாத்தீங்கன்னா சிசிலியன் டிஃபென்ஸ் தான். ஸோ இந்த கேம் பாத்தீங்கன்னா ஒரு சில பொசிஷன் வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஸோ 23 மூவ்ஸ் வரைக்குமே இந்த கேம் பாத்தீங்கன்னா ஈக்குவலிஷா தான் போயிட்டு இருக்கு. ஸோ 23 மூவ்ஸ்க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த கேம் உடைய பொசிஷன் வந்து ஸ்லைட்டா சேஞ்ச் ஆகுது. இந்த பொசிஷன்ல குயின் D8 பிளே பண்றாரு இவான் சரி. ஸோ குயின் D8 பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இன்அக்யூரசி. ஸோ குயின் D8 மூலியமா பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த B4 பானை வந்து கேப்சர் பண்ண அலோவ் பண்றாரு. ஸோ இந்த B4 பானுக்கு அவர் வந்து இந்த பானை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம்னு பாக்குறாரு. பட் இந்த பானும் ஒண்ணு கிடையாதுங்க. ஏன்னா இப்ப நைட் எக்ஸ் B4 பிளே பண்ணதுக்கு அப்புறமா ஆனந்தோடைய குயின் சைட் பான்ஸ் பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் இவான் சரிக்குடைய குயின் சைட் பான்ஸ்ல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து A பான் மட்டும்தான் இருக்கு அண்ட் சென்டர் பான் ரெண்டு இருக்கு. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பி அண்ட் சி ல பான்ஸே கிடையாது. குயின் சைட்ல பாத்தீங்கன்னா இவான் சரிக்கு பானே இல்லாததுனால மூணு கனெக்டட் பான்ஸை வச்சு கேமை வந்து ஆனந்த் வந்து ஈஸியா கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இப்ப கேம் எப்படி கன்னியூ ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா A5. ஸோ A5 பிளே பண்ணி இந்த நைட்டை வந்து சேஸ் பண்றாரு. இப்ப திருப்பி நைட் D5. ஸோ நைட் D5க்கு அப்புறமா இப்ப பிஷப் டெக்ஸ் G5 இந்த பானை வந்து இவன் சரி கேப்சர் பண்றாரு. ஸோ இப்ப இந்த பானை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க ரெண்டு பேருடைய பீசஸ் வந்து ஈக்குவலா தான் இருக்கு. பட் ஆனந்துக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லைட்டா ஃபேவரபிளா இருக்கு. ஏன்னா ஆனந்தோடைய குயின் சைட்ல வந்து பான் டாமினேஷன்ஸ் வந்து சூப்பரா இருக்கு, ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கேமை வந்து ஸ்லைட்டா ஆனந்த் வந்து என் கேம் வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்காரு. இப்ப ஸ்டில் ஒயிட்டுக்கு வந்து ரெண்டு பாசர் பான் இருக்கு, பி அண்ட் சி பான்ஸ். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆனந்த் வந்து பிரில்லியண்டான மூவ் பிளே பண்றாரு. ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா நைட் F5 செக். ஸோ இந்த இடத்துல நைட் F5 செக் மூலியமா ஆனந்துக்கு வந்து கம்ப்ளீட்டா வின்னிங். ஸோ இந்த நைட்டை வந்து உங்களால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த நைட்டை நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா சிம்பிளா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா குயின் G5 செக். ஸோ குயின் G5 செக்கு அப்புறமா உங்களால வந்து கிங் H7 பிளே பண்ண முடியாது. கிங் H7 பிளே பண்ணீங்கன்னா நைட் F6 பாத்தீங்கன்னா செக்மேட், ஓகேங்களா. அதனால நீங்க வந்து கிங் F8 தான் பிளே பண்ணி ஆகணும். ஒன்ஸ் நீங்க கிங் F8 பிளே பண்ணதுக்கு அப்புறமா குயின் E7 செக் வருது. இந்த நைட் சப்போர்ட் மூலமா திருப்பி வந்து கிங் வந்து G8க்கு தான் போறாரு. கிங் G8 போனதுக்கு அப்புறமா பாருங்க ரூக் G1 செக் வரும். ஸோ ரூக் G1 செக்கு அப்புறமா திருப்பி கிங் H7 தான் வந்தாகணும். ஒன்ஸ் கிங் H7 வந்ததுக்கு அப்புறமா பாருங்க குயின் H4 வந்து செக்மேட். ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த பொசிஷன்ல வந்து நைட் F5 வந்து ஒரு பிரில்லியண்டான மூவ்னு சொல்றேன்.
ஸோ இந்த செக்மேட்டிங் காம்பினேஷனை வந்து கரெக்டாக ஸ்பாட் பண்ணிட்டாரு இவான் சரி. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து இந்த நைட் அக்செப்ட் பண்ணாமல் கிங் எஃப்8 பிளே பண்ணுறாரு. ஸோ கிங் எஃப8க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அனந்தோடைய பீசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருக்கு. இவான் சரிக்கு இந்த ரூப் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆக்டிவே ஆகலை ஓகேங்களா. ஸோ இந்த பொசிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா இவான் சரிக்கு வந்து கேமை வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ ஸ்டில் குயின் சைட் பான்ஸ் பாருங்க, ஆனந்துக்கு வந்து மூணு கனெக்டட் பான்ஸ் இருக்கு. இந்த பான்ஸை வந்து பிளாக்கால வந்து கண்டிப்பாக சமாளிக்கவே முடியாது ஓகேங்களா. ஸோ இந்த பொசிஷன்லேருந்து ஆனந்தும் பார்த்தீங்கன்னா கேமை வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணுறாரு. அண்ட் ரவுண்ட் ஃபோரில் பார்த்தீங்கன்னா குகேஷ் வந்து ரேப் அவுட் கூட வந்து கேமை வந்து ட்ராப் பண்ணுறாரு. ரவுண்ட் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா விஷயானந்த் வந்து ஃபேபியானா கருவானா கூட பிளே பண்ணுறாரு. ஸோ ஃபேபியானா கருவானா கூட கேமை வந்து ட்ரா பண்ணுறாங்க. அண்ட் குகேஷ் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அண்ட் ரவுண்ட் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா குகேஷ் வந்து பிளாக் பீஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ குகேஷ் கூட பேராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டின். ஸோ இந்த கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா D4 மூலமா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ D4 நைட் F6 C4 E6. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா 12th move வரைக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து பொசிஷன் வந்து ஈக்குவலிஷா தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ B6க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கான்ஸ்டன்டின் வந்து ஒரு இன்னக்கிரிசி பண்றாரு. ஸோ அந்த இன்னக்கிரிசியை வச்சு குகேஷ் வந்து கேமை வந்து எப்படி கொண்டு போறாருன்றத பாருங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல E4 புஷ் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக்கு. ஸோ இந்த E4 பானை புஷ் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்து நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்றது அந்த அளவுக்கு ஸ்பாட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து அவ்வளோ டஃப்பான விஷயம். ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் குயின் வந்து குயினை ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் நடுவில் வந்து மூணு பீஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லை இந்த டைக்னோலையும் பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் சடனாக இந்த இடத்துல E4 புஷ் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் சிடெக்ஸ் D4 மூவ் வந்து பிளாக்கு வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ஸ்கேனை ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ சிடெக்ஸ் D4க்கு அப்புறமா இந்த இடத்துல இந்த பானை வச்சு கேப்சர் பண்ணக்கூடாது. நம்ம பானை வச்சு கேப்சர் பண்ணோம்னா திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிஷப் A6 த்ரெட் இருக்குது. ஸோ ஒன்ஸ் பிஷப் A6 த்ரெட்டுக்கு அப்புறமா குயின் எக்ஸ்சேஞ்ச் வந்து கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒன்ஸ் குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா ரூக் வந்து ஹேங்கிங்கில் இருக்குது. அண்ட் ஒரு பீஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் டவுன் ஆகிறார். இப்போ பிஷப் A6க்கு அப்புறமா இந்த குயினை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு பிஷப் வந்தே ஆகணும். அண்ட் இப்போ குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இப்போ பிஷப் வந்து ரூக்கை விட்டு விலகி போகிறாரு. இப்போ வந்து பிளாக்குக்கு வந்து பிஷப்க்கு ஒரு ரூக் வந்து கிடைக்குது. ஃபர்ஸ்ட் இந்த பிஷப்பை சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ வந்து இந்த ரூக்கை கேப்சர் பண்ணுறாரு. அண்ட் இது மூலிமா பார்த்தீங்கன்னா குகேஷ் வந்து இந்த அட்வான்டேஜை வச்சு கேமை வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கேமையே வந்து வின் பண்ணுறாரு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 moves வரைக்கும் பிளே பண்ணுறாங்க. இப்போ கிங் G7க்கு அப்புறமா கான்ஸ்டன்டின் பார்த்தீங்கன்னா இந்த கேமை வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ ரவுண்ட் 6ல பார்த்தீங்கன்னா விஷயானந்த் வந்து மேக்னஸ் கால்சன் கூட பேரிங் ஆகிறாரு. ஸோ இந்த இடத்துல விஷயானந்த் பார்த்தீங்கன்னா பிளாக் பீஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரவுண்ட் 6 எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா E4 C6. ஸோ இது பார்த்தீங்கன்னா கேரகான் டிஃபென்ஸ். இப்போ D4 D5. ஸோ நம்ம இப்போ தான் ரீசெண்டாக கேரகான் டிஃபென்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் பிளே பண்ண கேம் அனலைஸ் பண்ணோம். அந்த இடத்துல வந்து D5 பிளே பண்ணுறதுக்கு பதிலாக E6 பிளே பண்ணி இன்னக்கிரிசி பண்ணாரு. அதாவது நம்ம சப்ஸ்கிரைப் கூட பிளே பண்ண ஆப்பனண்ட்டு. ஸோ இந்த இடத்துல D5 தான் வந்து மெயினான மூவ் நான் சொல்லியிருப்பேன். கிராண்ட் மாஸ்டர் லெவலையும் பார்த்தீங்கன்னா D5 தான் பிளே பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கேரகான் டிஃபென்ஸ்லேயே வந்து எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ பிஷப் D3. ஸோ இந்த இடத்துல நார்மலாக எல்லாரும் பிளே பண்ணக்கூடிய மூவ் தான். ஸோ கால்சனை பார்த்தீங்கன்னா பிஷப் D3 தான் பிளே பண்ணுறாரு. ஸோ இந்த கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஷயானந்த் வந்து அந்த அளவுக்கு வந்து பெரிய இன்னக்ரிசிஸ்லாம் எதுவுமே பண்ணலை. பட் இருந்தாலும் இந்த கேம் வந்து எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து ஈக்குவலிஷாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல கால்சன் பிஷப் வந்து D5 வருது. ஸோ D5 வந்ததுக்கு அப்புறமா இப்போ கிங்கை வந்து லைட்டாக டிஸ்டர்ப் ஆகுறாரு. ஸோ இப்போ வந்து கிங் H8 போறாரு. ஸோ கிங் H8 போனதுக்கு அப்புறமா பாருங்க பேக்ரவுண்ட் வீக்னஸ் இருக்கு ஒயிட் பிளாக்குக்கு. ஏன்னா பேக்ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா ஆனந்துக்கு வந்து கிங் வந்து G8ல இருந்த வரைக்கும் அவருக்கு வந்து இந்த F7ல வந்து ஒரு பீத்திங் ஸ்பேஸ் இருந்தது. இப்போ கிங் H8 போனதுக்கு அப்புறமா பேக்ரேங்க் வீக்னஸ் இருக்கு. ஸோ இதே எண்கேம் வரைக்கும் போனுச்சுன்னா ஸோ கண்டிப்பாக இந்த H பான் இல்லை இந்த G பானை வந்து ஃப்ரீ பண்ணி தான் ஆகணும் கிங்கோடைய ரிலாக்ஸேஷனுக்காக. இப்போ நைட் C3 பிஷப் D7. பட் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கேம் வந்து பெருசாக வந்து கால்சனுக்கு வந்து ரொம்ப ஃபேவரபுளாலாம் கிடையாது. பட் கால்சன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பீசஸை வந்து எப்படி ட்ரில் டவுன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறாருன்னு பாருங்கள். இப்போ குயின் B3. ஸோ குயின் B3 மூலிமா ஒரு குயின் பேட்டரி ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா பீசஸ் வந்து ஆல்மோஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு. பட் குயின் சைடில் பார்த்தீங்கன்னா கால்சனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பான் இருக்குது, ஆனந்துக்கு வந்து ஒரே ஒரு பான் தான் இருக்குது. இப்போ குயின் B3 இப்போ குயின்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கால்சனுடைய பான்ஸ் வந்து டபுள் ஆகிடுச்சு. ஸோ ஆனந்துக்கு வந்து ஒரு ஹாப்பியான விஷயம் தான், ஏன்னா கால்சனுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பான் இருக்குது. ஸோ இந்த பான் வந்து ஐசோலேட் ஆனது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் பிளாக்குக்கு. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கால்சனுக்கு ஃபேவராக போயிட்டு இருக்கு. ஏன்னா கால்சனுடைய கிங் ஆக்டிவாக இருக்கிறதுனால அவர் இந்த பானை வந்து எப்போ வேணால் கேப்சர் பண்ணிட்டு அவருடைய பான்ஸை வந்து பாஸ்டர் பானாக கன்வெர்ட் பண்ணிடுவார். ஸோ கால்சனுடைய கிங் வந்து எங்கேருந்து எப்படி வாக் பண்ணி வந்து அழகாக இந்த பானை கேப்சர் பண்ணி அவருடைய பாஸ்டர் பானுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த
கேம்ல பாத்தீங்கன்னா கால்தன் வந்து வின் பண்றாரு விஷய ஆனந்த. ஓகேங்களா? சோ கடைசி கேம் இதுல வந்து குகேஷ் வந்து இவன் சரிக்கா வந்து ஃபேஸ் பண்றாரு. சோ இதுல பாத்தீங்கன்னா குகேஷ் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ரூக்கியே பிஏ பிளே பண்ணதுனால இப்ப வந்து பிஷப் வச்சு குயினை வந்து சேஸ் பண்றாரு. சோ ஒன்ஸ் குயின் வந்து ஹெச் ஃபைவ் போனதுக்கு அப்புறமா இந்த சி ஃபைவ் பான் வந்து ஃபால் ஆகுது. சோ இந்த சி ஃபைவ் பான் ஃபால் ஆனதுக்கு அப்புறமா பாருங்க இந்த ஏ செவன் பானும் பாத்தீங்கன்னா வீக் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்ப ரூக்கி எயிட். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரூக்கால வந்து இந்த பானை வந்து கேப்சர் பண்ண முடியாது. இந்த பானை சப்போஸ் இந்த ரூக் கேப்சர் பண்ணாருன்னா சிம்பிளா பாத்தீங்கன்னா நைட் இ செவன் செக் வருது. சோ இந்த இடத்துல நீங்க நைட் இ செவன் செக்குக்கு அப்புறமா கிங் எஃபெக்ட் பிளே பண்ண முடியாது. நீங்க கிங் எஃபெக்ட் பிளே பண்ணீங்கன்னா சிம்பிளா பாத்தீங்கன்னா குயின் ஏ த்ரீ. சோ குயின் ஏ த்ரீ மூலியமா இங்க வந்து ஒரு பெரிய அட்டாக் இருக்கு ஒயிட் கிட்ட இருந்து. இந்த நைட்டை ரிமூவ் பண்ணார்னா கிங்குக்கு செக்கு அண்ட் நீங்க ரூக்கும் பாத்தீங்கன்னா அட்டாக்ல இருக்கு. சோ இதுல இருந்து பிளாக் கலர் சர்வே ஆக முடியாது. ஸோ அதனால இந்த பொசிஷன்ல வந்து உங்களால வந்து கிங் எஃபெக்ட் பிளே பண்ண முடியாது. ஸோ நீங்க கிங் எச்எட் பிளே பண்ணா கூட ரூக் டி எட் பாத்தீங்கன்னா செக்மேட். ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த பொசிஷன்ல வந்து பிளாக்கால இந்த பானை வந்து கேப்சர் பண்ண முடியாது. ரூக் இ எட் பிளே பண்ற. ஸோ ரூக் இ எட்க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஃபைனலா இந்த ஏ செவன் பானும் ஃபால் ஆகுது. இப்போ குகேஷ்க்கு பாத்தீங்கன்னா அடிஷ்னலா ரெண்டு பான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு பானை வச்சு குகேஷ் வந்து கேமை வந்து சூப்பரா பினிஷ் பண்றாரு. ஸோ 63 மூவ்ஸ்க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த கேம்ல வந்து இவன் சரிக்கு பாத்தீங்கன்னா கேமே வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஓகேங்களா? ஏன்னா ஒயிட்டுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டில் ரெண்டு எக்ஸ்ட்ரா பான்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரா பான்ஸ் வச்சு அவர் வந்து பாசிட் பானா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப பிளாக் என்னதான் ட்ரை பண்ணாலும் இந்த ரெண்டு பாசிட் பானை வந்து கண்டிப்பா தடுக்கவே முடியாது. ஸோ கடைசியா பாத்தீங்கன்னா குகேஷும் எந்த விதமான மிஸ்டேக்கும் பண்ணாம கேமை வந்து பினிஷ் பண்றாரு. இப்ப வந்து கிங் F3க்கு அப்புறமா பிளாக் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ ஃபைனலாக இது மூலியமாக பார்த்தீங்கன்னா 6 ரவுண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த 6 ரவுண்ட்ஸில் இந்த டோர்னமெண்ட்டை லீட் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஷயானந்த், நெப்போமினியாச்சி அண்ட் ஃபேபியானோ கரோனா. இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட்ல இருக்காங்க. அண்ட் செகண்ட் ஸ்பாட்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டூடா அண்ட் குகேஷ். ஸோ குகேஷும் பார்த்தீங்கன்னா 7 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. ஸோ தேர்ட் ஸ்பாட்ல பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கால்சன், ரேப்போர்ட் இவங்க ரெண்டு பேரும் 6 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா அலிராஜா பிரோஸ்ல பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ், இவான் செரிக் வந்து 4 பாயிண்ட்ஸ் அண்ட் கான்ஸ்டன்டின் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேம் வந்து ட்ரா பண்ணியிருக்காரு அண்ட் அவருக்கு பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட். ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சிக்கிறோம். ஸோ ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.